விக்ரமிற்கு கம்பேக் கொடுத்த சேது படத்தில் அபிதா என்ற கேரக்டரில் சிறப்பாக நடித்தவர் அபிதா. தொடர்ந்து சில படங்களில் நடித்து இவருக்கு தன்னை நிரூபித்துக் கொள்ள சரியான கேரக்டர்கள் அமையவில்லை. இந்நிலையில் சன் டிவியின் திருமதி செல்வம் என்ற தொடரில் நடித்து சிறப்பான பெயரை பெற்றார். சரியான வாய்ப்பிற்காக ஹாலிவுட்டில் அலைமோதி கொண்டிருந்த விக்ரமிற்கு சிறப்பான கம்பேக்கை கொடுத்த படம் சேது. பாலா இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் நடிப்பில் மிரட்டியிருந்தார் விக்ரம். இந்த படத்தை எடுத்து அவருக்கு அமைந்ததெல்லாமே வெற்றி படங்கள் தான். அந்த அளவிற்கு அவருக்கு முக்கியமான படமாக சேது அமைந்தது. இந்த படத்தில் எளிமையான பிராமண பெண்ணாக நடித்திருந்தார் அபிதா. இந்த கேரக்டர் அவருக்காகவே உருவாக்கப்பட்டது போல அமைந்திருந்தது. இந்த படத்திற்கு பிறகு தமிழில் முன்னணி நடிகையாக வலம் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சீறி வரும் காலை, பூவே பெண் பூவே என படங்களில் நடித்திருந்தார். தொடர்ந்து வாய்ப்புகள் சரியாக அமையாத நிலையில் சீரியலில் கவனம் செலுத்தினார். சன் டிவியின் திருமதி செல்வம் தொடர் மூலம் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார். இந்த தொடர் இவர் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றது. ஏராளமான ரசிகர்களை பெற்றார். 2007 முதல் 2013 வரை இந்த தொடர் சன் டிவியில் ஒளிபரப்பானது. இறுதியாக சன் டிவியின் முத்தாரம் என்ற தொடரில் நடித்த இவர் தொடர்ந்து நடிப்பில் இருந்து விலகியிருந்தார். இந்நிலையில் தற்போது மீண்டும் சின்ன திரையில் ரீஎன்ட்ரி கொடுக்க உள்ளார் அபிதா. ஆனால் சன் டிவியில் இல்லை, தற்போது ஜீ தமிழ் சேனலில் இன்று முதல் ஒளிபரப்பாக உள்ள மாரி என்ற தொடரில் தான் அபிதா களமிறங்கியுள்ளார். இந்த தொடர் இன்று முதல் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. தொடரில் முக்கியமான கேரக்டரில் நடிக்கும் அபிதா இது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். திருமதி செல்வம் மூலம் படிக்காத அப்பாவி பெண்ணாக அனைவரையும் கவர்ந்த அபிதா இந்த தொடரிலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எங்களோட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உடனுக்குடன் பார்த்து மகிழ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களோட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.